பிரபலமான சீரியல் நடிகர் ஒருவர் இப்போ கொரோனா மூலியமா பாதிக்கப்பட்டு திடீர்னு காலமாக இருக்க சம்பவமானது ஒட்டுமொத்த பிரபலங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அந்த நடிகர் இந்த நம்ம அதுக்கு இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் இந்த கொரோனா இரண்டாவது தலை காரணமா சாமானிய மக்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்கள் சின்னத்திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்ற மாதிரி பல முக்கியமான பிரபலங்களை இந்த கொரோனா மூலியமா பாதிக்கப்பட்டு திடீர்னு காலமாகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ பிரபலமான சீரியல் நடிகர் ஒருவர் இந்த கொரோனா மூலியமா பாதிக்கப்பட்டு திடீர்னு காலமாகிருக்காரு யார் அந்த சீரியல் நடிகர் அப்படின்னு பார்த்தோம்னா ரச்சிதா அவர்கள் நடிப்புல வெளியான நாச்சியாபுரம் அப்படின்ற ஒரு சீரியல்ல ரச்சிதா அவர்களுக்கு அப்பா கேட்டர்ல நடிச்சு ரொம்பவே பிரபலமானவர் தான் வெங்கட் சுபா அவர்கள் இவரு பல சின்னத்திரை பிரபலங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு நடிகராகவும் இருந்துட்டு இருக்காரு குறிப்பா ஷபானா கார்த்திக் ராஜ் ரச்சிதா மற்றும் ஆலியா மனசா போன்ற பல நடிகர்களுக்கு வெங்கட் சுபா அவர்கள் உண்மையிலேயே ஒரு அப்பா மாதிரி இருந்திருக்காரு இந்த நிலையில வெங்கட் சுபா அவர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கொரோனா உடைய பாதிப்பானது ஏற்பட்டு சென்னையில் இருந்துட்டு இருக்க தனியார் மருத்துவமனையில ரொம்பவே தீவிரமான சிகிச்சைகள் பெற்று வந்த நிலையில இன்னைக்கு சிகிச்சைகள் பலனின்றி திடீர்னு காலமாக இருக்காரு இவருடைய திடீர் மறைவானது ஒட்டுமொத்த சின்ன திரை பிரபலங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ் சினிமா பிரபலங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டுமே உருவாக்கி குறிப்பா இவருடைய மறைவானது நடிகை ரச்சிதா மற்றும் ஷபானா அவர்களுக்கு தாங்கிக்க முடியாத சோகத்தையும் உருவாக்கி இருக்கு இதை தொடர்ந்து இப்போ வெங்கட் சுபா அவர்களுடைய அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பல சினிமா பிரபலங்கள் அவங்களுடைய அனுதாபங்களை சொல்லிட்டு வந்துட்டு இப்போ இந்த ஒரு செய்தி தான் சோஷியல் மீடியா முழுக்க வைரலா பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் பிரபலமான சீரியல் நடிகரான வெங்கட் சுபா அவர்கள் இப்போ கொரோனா மூலியமா பாதிக்கப்பட்டு திடீர்னு காலமாக இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க